ஸோ அப்போ போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதுக்கு என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னால், நேரம் செலவழிக்கணும். திட்டமிட்ட உழைப்பும் நேரத்தையும் நம்ம செலவழித்தோன்னா நிச்சயமாக நம்மளால் போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியும். என்னை பொறுத்தளவில் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு 100 நாள் போதும், 100 டேஸ், அவ்வளோதான். 100 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஒரு 120 டேஸ் பாஸ் பண்ண நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஒரு ப்ரிலிம்ஸ் குரூப் 1 குரூப் 2 ஒரு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். இதுதான் உண்மை, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறதுக்கு 100 டேஸ் எவ்வளோ நாள் படிக்கணும்னா 12 ஹவர்ஸ் படிக்கணும், 1200 ஹவர்ஸ் போதும் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறதுக்கு. இவ்வளோ போதும், எவ்வளோ நாள் போதும், 100 நாள். 100 நாள் நீங்கள் 12 மணி நேரம் படித்தா எவ்வளோ நேரம் ஆச்சு, 1200 மணி நேரம் ஆச்சு. இதுதான் குரூப் ஃபோருக்கு தேவையான நேரம். இது எல்லார்கிட்டையும் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, 1200 மணி நேரம் எல்லார்கிட்டையும் இருக்கா இல்லையா, இருக்கு.